சொன்ன சொல் பழிக்கும். மீட்டிங்ஸ் எல்லாம் ஜெயிக்குது, உடைய பயணங்கள் ஜெயிக்குது, பண விருத்தி இருக்கு, ஜெயிக்கலாம், லாபம் அடையலாம், இன்பம் அடையலாம், புது நண்பர்கள் புது மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வரலாம், த்ரூ அவுட் தி வேர்ல்ட் நீங்க டிராவல் பண்ணலாம். அப்ப ஆல்மோஸ்ட் இந்த நவம்பர் மாதம் பியூட்டிஃபுல்லா தான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அருமையான காலம். வணக்கம் நம்பர்களே, நான் உங்கள் ராஜன் பண்டிட் சிங்கப்பூர்ல அலெக்சாண்ட்ராங்கிற ஒரு ரோட்ல இருந்து இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து துலா ராசிக்கு இந்த நவம்பர் மாசம் 2024 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற வீடியோ தொகுப்பு தான் உங்களுக்கு. இதனுடைய பர்பஸ் நீங்க கேட்டீங்கன்னாங்க, இன்னும் துல்லியமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் உங்க வாழ்க்கை எடுத்துட்டு போறது நான் பயன்படுவேன். ஆக்சுவலா நான் வந்து அஸ்ட்ராலஜிக்கலா ஒவ்வொரு நாளும் பஞ்சாங்கம் பாக்குறேன். என் நண்பர்களுக்கு தினசரி பலன்களோட ஒரு சேர்த்து கொடுத்துட்டு இருக்கேன். நிறைய பெரிய பிபிஸ்க்கும் பெரியவங்களுக்கும் அழகான வழிகாட்டுதலை இந்த சின்ன சின்ன கிரகங்கள் பேச்சு இடம் கூட வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மாசத்திலையும் ரிஸ்க் எடுக்கலாமா ஜெயிக்கலாமா இந்த மாதிரி விஷயங்களை சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி அடுத்தவங்களுக்கு நல்லா இருக்கிற பொழுது நான் சரியா எடுத்துட்டு போற பொழுது இனிமேல் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒவ்வொரு மாதத்துக்கும் பலனை தருவோம். நீங்க பயன்படுறவங்க பயன்படுத்திங்க, கண்டிப்பா ஒரு 80-90% அக்யூரசி இருக்கும். எக்ஸப்ட் உங்க ஜாதகத்தோட சேர்த்து நீங்க பாத்துக்கங்க. இப்போ நம்ம துலா ராசிக்கு நவம்பர் மாசம் எப்படிங்கிற பலன்களை போக போறோம். அதற்கு முன்னால எப்பவும் போல சொல்றதான், என்னுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிபிகேஷன் கொடுங்க, எனது அனைத்து வீடியோக்களையும் பாருங்க. ஏன்னா எல்லாம் உங்கள்கிட்ட வந்து சேரட்டும். ஜோதிடம்னா தெளிவான ஜோதிடம், ஆன்மீகம்னா ரொம்ப எளிதான ஆன்மீகம், மனதை புரிந்து கொள்ளுதல், மனதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. நம்ம மனசுக்குள்ள என்ன இருக்குதோ அது மட்டும் தான் உங்களுக்கு நடக்கும், அது மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க மனதுக்குள்ள நல்லது கொண்டு போய் போடலீன்னா எதுவுமே கிடைக்க போறது இல்ல. நீங்க எதுவுமே நம்பலினா நம்பினா மட்டும் தான் ஒரு விஷயம் ஆள் மனதுக்கு போய் சேரும். நீங்க ஜெயிப்பீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க பணக்காரனாவும் நம்ப மாட்டீங்க, உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் நம்ப மாட்டீங்க. அப்புறம் எப்படி நீங்க ஜெயிக்க போறீங்க? போன வருஷம் இதே மாதத்துல என்னுடைய மனைவி தவறிட்டாங்க. ஆனா இந்த ஒரு வருடத்துக்கு திரும்பி வந்திருக்கேன், நான் கடவுளுடைய கணவனா வாழ்ந்திருக்கேன், ஒரு கடவுளுக்கு மகனா பிறந்திருக்கேன். பட் அவங்களெல்லாம் மிஸ் பண்ண பிறகு தொடர்ந்து மீண்டும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்ப மீண்டும் வரணும், ஜெயிக்கணும். துன்பத்தையே நினைச்சிட்டு இருந்தோம், துன்பத்துக்குள்ளே அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருப்போம். இன்பத்தை நினைச்சனாலும் தைரியத்தை நினைச்சனாலும் முன்னேற்றத்தை நினைச்சாலும் முன்னேற்றத்தில் ரொட்டேட் ஆகிட்டே இருப்போம். வி கேன் ரீச் அ டார்கெட் அக்கார்டிங் டு அவர் மைண்ட் ஒன்லி. நீங்கள் வெற்றி அடையதும் தோல்வி அடையதும் உங்களுடைய மனதை பொறுத்தது. ஃபைன், நம்பல இப்ப பலன்களை போறோம். இப்போ துலா ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்துல வரும். துலா ராசிக்கு எப்படி இருக்கணும்னா நம்மளே ஃபர்ஸ்ட் பாயிண்ட், துலா ராசிக்கு அதிபதி சுக்கரன் எக்ஸ்ட்ராடனரியா இருக்கிறான். ரெண்டாம் வீட்டில் மகாலட்சுமி யோகம், அது வந்து புதனோட சேர்ந்திருக்கான். ரெண்டாம் வீட்டில் மகாலட்சுமி யோகம், அது திருவண்ணாமதி சுக்கரன் ஒன்றாம் வீட்டுக்கு அதிபதி, புதன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுக்கு, ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் எக்ஸ்ட்ராடனரி ஃபர்ஸ்ட் ஒன் வீக். நவம்பர் முதல் வாரத்தில் நவம்பர் 7ஆம் தேதி என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சுக்கரன் 3ஆம் வீட்டுக்கு போறாரு. 3 கதவி குரு 8ஆம் வீட்டில் மறைகிறாரு. அது சுக்கரன் வீடு துலா ராசி, சாரி ரிஷப ராசி. சுக்கரனும் குருவும் 3க்கும் 8க்கும் அதிபதி பரிவர்த்தனை மகாலட்சுமியாகும். பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்கள் உடலும் மனதும், எக்ஸ்ட்ராடினரியா. அடுத்தது சொன்ன சொல் பழிக்கும். செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை மிக அருமையா. மீட்டிங்ஸ் எல்லாம் ஜெயிக்குது, உடைய பயணங்கள் ஜெயிக்குது, புதுசா யாரும் உங்க வாழ்க்கையில வர்றாங்க, அந்நியத்தோட அருமையா இருக்குது, பணம் விருத்தி இருக்கு, இடம் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், வாழ்க்கையை விசத்துக் கொள்ளலாம், தைரியமாக துணிந்து முடிவு எடுக்கலாம். என்ன செய்யலாம்? தைரியமாக துணிந்து ரிஸ்க் எடுக்கிறீங்களா? நீங்க எடுக்கலாம். சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறனால. ஆனா எதற்கும் உங்க ஜாதகத்தை பாத்துக்கங்க. ஏன்னா இது கோச்சாரம், அதாவது துலா ராசிக்கான நவம்பர் மாச பலன்கிறது இந்தியாவில மட்டுமே 145 கோடி பேர் இருக்கிற பொழுது 12 கோடி பேருக்கான பொது பலன். ஆனா 60-80% ஈவன் 90% இது மேட்ச் ஆகும். உங்க ஜாதகத்தை ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி 40% ஜீவன் 90% மேட்ச் ஆகும். உங்க ஜாதகத்தை ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி 30-40% ஜாதகத்தை நல்ல நேரம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் 100-150 பர்சன்டேஜ் வாரத்தை 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 நல்ல நேரம் இருந்துச்சுன்
எமோஷனா உங்ககிட்ட சம்டைம்ஸ் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஏழு கை செவ்வாய் வந்து உங்களுக்கு பத்தாம் வீட்டு லீசம் அடையறதுனால மைல்டு எமோஷனும் மற்றபடி ஒன்றும் குறையல. அறிவு திறமை நீண்ட கால வாழ்க்கைக்கான பயன்பாடுகள் எல்லாம் அருமையா இருக்கு. உடைய புத்திசாலித்தனம், தன்னம்பிக்கை, மனத்தெளிவு மிக அருமை, பகுத்தறிவு மிக அருமை, அம்மா அம்மாவுடைய ஆதி, அப்பா அப்பாவுடைய ஆதி மிக அருமை, எக்ஸலன்ட் தொழில் விருத்தி மிக மிக அருமை. கொஞ்சம் கோவப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. தொழில் சார்ந்த செவ்வாய் நீசமா இருக்கனால லாபஸ்தான சூரியன் லக்னத்துல நீசம்னு சொல்றோம். ஆனால் எந்த வீட்டில் நீசமோ அந்த வீட்டுக்கு அது சுக்கரன் மகாலட்சுமி யோகத்திலும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிற பொழுது இது நீச பங்க ராஜ யோகம். உங்களுடைய ராசியில் சூரியன் நீசம் பியூட்டிஃபுல். இரண்டாம் வீட்டில் கேது நீண்ட கால திட்டங்களை ஜெயிக்கிறீங்க, நீண்ட கால வாழ்க்கைக்கான பயணம் துவங்குது, பெருத்த லாபம் வெற்றி இருக்கு. இந்த லாபம் வெற்றின்னு சொல்றதுனால
திரும்ப எல்லாத்தையும் சொல்றதை உங்களுக்கு சொல்ல வர்றேன். 5 வருட இலக்கை ஒரே வருடத்தில் அடையலாம். தேவையா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஒரு வருடத்துல 5 to 15 மடங்கு நீங்க ஜெயிக்கலாம். என்னால உங்களை கைடு பண்ண முடியும். இது ஒரு ஒரு பிராக்டிக்கல் தியானம். இது கடவுளை நான் உங்களை உணர செஞ்சிருவேன். எப்படி ஜெயிக்கணுங்கிறத எளிது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரமும் காலையில் தூங்குறதுல இருந்து ராத்திரி வரைக்கும் எப்படி வாழ்க்கை எடுத்து போறேன் சொல்லி கொடுத்துருவேன். இப்ப ஜோஹர் பருவில நம்ம ஒரு சென்டர் கிரியேட் பண்றோம். சிங்கப்பூர் நான் இருக்கேன், மலேசியன் பார்டர்ல. எங்க கூட வந்து தங்கிட்டு போறவங்க தேர் வெல்கம், வந்து தங்கலாம். எங்க கூட ஒரு 30 நாள் எங்க கூட இருந்து ட்ரெயின் பண்ணி அவங்க நான் வந்து சக்சஸ்ஃபுல்லா திருப்பி அனுப்ப போறேன். ஒரு மாசத்துல ஒரு 10-12 கால் வீடியோ கால், 1 hour ஒவ்வொரு நாள் விட்டு 2 நாள் விட்டு பேசிட்டு லாஸ்ட் 3 days they can come to me and stay with me. கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ணிட்டு ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல்லா ஒரு யானை இந்த ரோட்ல நடந்து போறவங்க அவங்க நடந்து போகலாம் வெற்றிகரமான மனிதனாக. அப்படி ஒரு தியானத்தை, தியான முறையை, வாழ்வியல் முறையை எல்லாத்துக்கும் கத்து கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை ஒரு ப்ரொஃபஷனலா பண்றோம். அஸ்ட்ராலஜர் மட்டும் இல்லாமல் மென்டராக வாழ்றோம். சான் பிரான்சிஸ்கோல இந்த பேஸ கிரியேட் பண்றோம். அதே மாதிரி ஜோஹர் பருவில நம்ம செய்வோம், செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆரம்பிச்சோம் கிட்டத்தட்ட. அப்ப எக்ஸ்ட்ராடினரியாக ஜெயிக்கிறதுக்கான வழியை நான் எல்லாருக்கும் கத்துக் கொடுக்குறேன். இதுல யாராச்சும் வேணும்னா ஐ எம் ரெடி டு டீச் யூ. ஏன்னா இந்த காலகட்டம் பணம் சம்பாதிக்கலாம், ஜெயிக்கலாம், லாபம் அடையலாம், இன்பம் அடையலாம், வெற்றி அடையலாம், ரிஸ்க் எடுக்கலாம், ரிஸ்க்ல ஜெயிக்கலாம். அஷ்டம குரு பேசவே பேசாது. 5ல சனி வக்கரம் அல்லது சனி வக்கரம் கவலையே இல்ல. நவம்பர் மாதத்துல அஷ்டம குரு கூட, அஷ்டம சந்திரன் கூட உங்களுக்கு என்ன, சந்திராஷ்டமத்துல குருவோட சேர்ந்துருவான். அப்ப அது குரு சந்திர யோகமா மாறி 10th வீட்டில் செவ்வாய் நீசம் கூட சந்திரன் போய் சேருவான். அது சந்திரமங்கல யோகமா மாறிக்கும். 3rd வீட்டில் சுக்கன் இருப்பான், அங்க போய் சேரும் மகாலட்சுமி யோகமா மாறிக்குவான். அப்ப ஆல்மோஸ்ட் இந்த நவம்பர் மாதம் பியூட்டிஃபுல்லா தான் துளராசிக்கு இருக்கும். பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய அருமையான காலம் இது இந்த துளராசிக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கிறதுனால மனத்திலே கிடைக்குது. நானே என்ன பண்றேன், நான் மீனராசிக்கு ஆல்ரெடி நான் என்ன வீடியோ போட்டுக்கணும் அந்த வீடியோ ரீப்ளை பண்ணி பாக்குற பொழுது அதை அப்படியே வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன் ஒவ்வொரு முறையும். அப்ப நான் ப்ரிடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு அதை நான் கம்பேர் பண்றேன். எங்க ஜாதகம் பாக்குற அத்தனை பேரும் சொல்றாங்க மாதம் மாதம் போற வீடியோ பலன் மிகவும் பயனுள்ளதா இருக்குது. நீங்களும் பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே. ஒருவேளை உங்களுக்கு வந்து இதை கரெக்டா புரிந்து எடுத்துட்டு போக முடியல அஸ்ட்ராலஜிக்கலாம் அப்படின்னா என்னோட என்னை கான்டாக்ட் பண்ணுங்க. நான் அஸ்ட்ராலஜிலாம் கைட் பண்றேன். மெடிடேஷன் கத்துக்கணுமா, நீங்கள் 5 வருட இலக்கை ஒரே வருடத்தில் அடையணுமா, 5 to 15 மடங்கு ஜெயிக்கணுங்களா, வி கேன் டூ, ஐ வில் கைட் யூ. வீடியோ ரெக்கார்டு பண்ணிட்டு இந்த உருட்டு உருட்டுன்னு ஒருத்தர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாரு. இதெல்லாம் உருட்டு இல்ல, வீடியோ ரெக்கார்டு பண்றாங்க, எப்படி உருட்ட முடியும்? ஸோ இது வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு சித்தாந்தம், ஒரு வாழ்வியல் வழிகாட்டு முறை. நீங்க தேவைன்னா கத்துக்கலாம். 5 நம்பர்ல. நன்றி.